ஒரு நாள் சிட்டில உள்ள பேங்க் எக்ஸ கொள்ளையடிக்கிறதுக்கு மூணு திருடங்க அங்க வர்றாங்க. அதுல ஒரு திருட செக்யூரிட்டி கார்டு அடிச்சு மயக்கமடைய வச்சிடறான். அதுக்கப்புறம் அங்க உள்ள கேஷியர் கிட்ட கண்ணை காட்டி மிரட்டி எல்லா பணத்தையும் ஒழுங்கு மரியா பேக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அடுத்து இன்னொரு திருட அங்க பேங்க்கு வந்த மக்கள் எல்லாரையும் யாருக்கும் போன் பண்ணாம இருக்கிறது காண்டி அவங்க எல்லாருக்கிட்டையும் கண்ணை காட்டி கைய தூக்க சொல்லி மிரட்டுறான். அடுத்ததா மூணாவதா உள்ள திருட நேரா மேனேஜரோட கேபினுக்கு போறான். அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் ரெண்டு கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த திருட வெளியில வந்து மிச்ச ரெண்டு திருடங்க கிட்டையும் உடனே இங்க இருந்து ஓடுங்க மேனேஜர் செத்துட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த மூணு திருடங்களும் அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் டிடெக்டிவ் மெகுலுக்கு கொஞ்ச நேரத்துல தெரிய வருது. அதனால மெகுல் அங்க வர்றாரு. மெகுல் அங்க வந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேக்குறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா மொத்தம் மூணு திருடங்க வந்தாங்க, அதுல ஒரு திருடன் என்ன அடிச்சு மயக்கமடைய வச்சுட்டான், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கறத செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு. அடுத்ததான் எம்ப்ளாயிட்ட கேக்குறப்போ அந்த எம்ப்ளாயி என்ன சொல்றாருன்னா மொத்தம் மூணு திருடங்க வந்தாங்க, அதுல ஒருத்தவன் செக்யூரிட்டி கார்டு அடிச்சு மயக்கமடைய வச்சுட்டான், அடுத்ததான் நேரா போயிட்டு கேஷியர் கிட்ட போய் பணத்தை எடுக்க சொல்லி மிரட்டினான், அடுத்து இன்னொரு திருடன் அங்க பேங்க்கு வந்த பீப்புள்ஸ் எல்லார்கிட்டையும் கண்ணை காட்டி கையை தூக்க சொல்லி மிரட்டினான். அதுக்கடுத்ததா மூணாவது திருட பேங்க் மேனேஜரோட கேபினுக்கு போனான். அப்புறம் ரெண்டு கன் ஷாட் சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த திருட வெளியில வந்து மிச்ச ரெண்டு திருடங்க கிட்டையும் மேனேஜர் செத்துட்டான் உடனே ஓடுங்க அப்படின்னு சொன்னான். இது கேட்டுட்டு அந்த மூணு பேரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு எம்ப்ளாய் சொல்றாரு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் மெகுல் அந்த மேனேஜரோட கேபினுக்கு உள்ள போய் பாக்குறப்போ அங்க மேனேஜர் இறந்து கிடக்குறாரு. அப்புறம் லாக்கரும் ஓபன்ல இருக்கு, அந்த லாக்கர்ல பணமும் இல்ல. அப்புறம் மேனேஜர் பக்கத்துல போய் பாக்குறப்போ அவரோட உடம்புல ஒரு புல்லட் பட்டிருக்கு, அதனால இறந்து போயிருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெளியில இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும் ரெண்டு கன் ஷாட் சவுண்ட் கேட்டதா சொல்லி ஞாபகம் வருது. அப்போ இன்னொரு புல்லட் மார்க் வேற எங்கேயாவது இருக்கணும்னு சொல்லி அந்த ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறப்போ அங்க ரெண்டு புல்லட் மார்க் தெரிய வருது. அந்த ரெண்டு புல்லட் மார்க்கையும் பார்த்ததுக்கு அப்புறம் டிடெக்டிவ் மெகுலுக்கு இதுல ஏதோ குளறும்படியா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத மெகுல் கண்டுபிடிக்கிறாரு. இதுல உங்களுக்கு என்ன கேள்வினா மெகுலுக்கு இதுல என்ன வித்தியாசமா தெரியுதுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா இதுல என்ன வித்தியாசமா இருக்குன்னா அங்க ரெண்டு புல்லட் மார்க் இருக்கு. சோ ரெண்டு புல்லட் மார்க்லயும் ஒரு புல்லட் மார்க் பெருசா இருக்கு, இன்னொரு புல்லட் மார்க் சின்னமா இருக்கு. அப்போ இந்த ரூம் குள்ள மூணாவதா யாரோ ஒரு நபர் இங்க வந்திருக்காரு அப்படிங்கறத தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த நபர் தான் இங்க இருந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா மேனேஜரோட கேபின்குள்ள அந்த செக்யூரிட்டி கார்டு வர்றாரு. செக்யூரிட்டி கார்டு வந்ததுக்கு அப்புறம் அவரு அந்த பேங்க்கு வந்த திருடங்களோட போட்டோவை காமிச்சு இதுல ஒரு க்ளூ இருக்கு முடிஞ்ச கண்டுபிடிங்க அப்படின்னு செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு. இந்த போட்டோவில் திருடங்களை பார்த்து இதுல என்ன க்ளூ இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் என்னன்னா அது என்ன க்ளூனா அந்த ஜோக்கர் வேஷம் போட்டிருக்க திருடன் தலையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல JK காஸ்டியூம்ஸ்னு ஒரு கடையோட பேர் இருக்கு. சோ அந்த கடைக்கு போனா ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு டிடெக்டிவ் மெகுலுக்கு செக்யூரிட்டி கார்டு ஒரு க்ளூவை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் மெகுல் அந்த பேங்கை சீல் பண்ணி அங்க இருந்த பீப்புள்ஸ் கிட்ட என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க யாரும் இந்த பேங்கை விட்டு வெளியில போக கூடாது, யாரும் பேங்க்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா JK காஸ்டியூம்ஸ்க்கு டிடெக்டிவ் மெகுல் போறாரு. அங்க போயிட்டு அந்த ஓனர் யாராவது ரீசெண்டா ஜோக்கர் ஃபேஸ் உள்ள மாஸ்க் வாங்குனாங்களா அப்படிங்கறத கேக்குறாரு. அதுக்கு அந்த ஓனர் ஆமா நேத்து ஒரு நபர் வாங்குனாரு, ஆனா அந்த நபர் இங்க இருந்து கிளம்புறப்ப அவரோட வாலெட்டை இங்கயோ வச்சிட்டு போயிட்டாரு, இந்தாங்க அந்த வாலெட் முடிஞ்சா கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அந்த JK காஸ்டியூம் ஓனர் டிடெக்டிவ் மெகுல் கிட்ட சொல்றாரு. மெகுல் அந்த வாலெட்டை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் பணமும் அதுக்கப்புறம் ஒரு ரிசிப்டும் இருக்கு. அதுக்கப்புறம் மெகுல் அந்த ரிசிப்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. இப்போ இந்த கேஸ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கு இதுல ஏதாவது க்ளூ இருந்தா அந்த க்ளூவை கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் என்னன்னா இதுல ஒரு க்ளூ இருக்கு. அந்த ரிசிப்ட்ல காஃபி ஷாப்னு போட்டிருக்கு. சோ அந்த காஃபி ஷாப் இருக்கிற அட்ரஸ்க்கு டிடெக்டிவ் மெகுல் போனார்னா ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் மெகுல் அந்த ரிசிப்ட் எடுத்துட்டு அந்த காஃபி ஷாப்க்கு போறாரு. அங்க உள்ள ஒர்க்கர் கிட்ட இந்த ரிசிப்டை காட்டி இந்த ரிசிப்ட் யார் நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஒர்க்கர் ரிசிப்ட பார்த்த உடனே இது சந்தீப் சாரோடது தான், ஏன்னா அவரு தான் எப்போதும் காஃபிக்கு எக்ஸ்ட்ரா சுகர் இங்க வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல பாருங்க சந்தீப் சார்
இப்போ இங்க தான் இருக்காரு அப்படிங்கறத அந்த வர்க்கர் சொல்றாரு. உடனே டிடெக்டிவ் மெகில் அந்த டேபிள் பக்கத்துல போறப்ப டிடெக்டிவ் மெகில் வர்றத பார்த்த சந்தீப் திடீர்னு ஓட ட்ரை பண்றான். அப்படி இருந்தோ டிடெக்டிவ் மெகில் கிட்ட சந்தீப் மாட்டிக்கிறான். சந்தீப் மெகில் கிட்ட பேங்க கொள்ளையடிச்சது நாங்க மூணு பேர் தான், ஆனா பேங்க்ல காசை நாங்க திருடல, அங்க இருந்து ஓடிட்டோம், யாரோ மேனேஜரை சுட்டுட்டாங்க, அதனால நாங்க பயந்து போயிட்டோம். அதுக்கு மெகில், உங்க மூணு பேர்ல யாரோ ஒரு நபர் தான் மேனேஜரை கொலை செஞ்சிருக்கான். அதுக்கு சந்தீப், இல்ல நாங்க மேனேஜரை கொலை செய்யல, நான் கேபின்குள்ள போய் மேனேஜரை பயமுத்த ட்ரை பண்ணேன், அப்புறம் லாக்கர் கீயும் கேட்டேன், ஆனா லாக்கர் ஆல்ரெடி ஓபன்ல இருந்துச்சு, அண்ட் லாக்கர்ல காசும் இல்ல. அப்புறம் மேனேஜர் கிட்ட நான் காசை பத்தி கேட்டேன், அவரை பயமுத்த செவுத்துல சூட் பண்ணேன். அப்போதான் இன்னொரு கன்சால்ட் சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் மேனேஜர் இறந்துட்டாரு, நான் பயந்து அங்கிருந்து ஓடிட்டேன், நான் கொலையும் செய்யல திருடவும் செய்யல அப்படின்னு சந்தீப் சொல்றான். அதுக்கு மெகுல், இன்ட்ரெஸ்டிங், அப்போ நீ மேனேஜர் ரூம் குள்ள போகுற, அப்போ லாக்கர் ஓபன்ல இருந்துச்சு அண்ட் காசும் இல்ல, அப்போ மேனேஜர் உள்ளதான் இருந்தா உன்னை பார்த்த உடனே கத்தவும் இல்ல, செக்யூரிட்டி கார்டையும் கூப்பிடல, சோ இதானே நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சந்தீப் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் மெகுல் பேங்க்கு போறாரு, அந்த லாக்கர் கீழே இருந்த பிங்கர் பிரிண்ட செக் பண்றாரு, அதுல மேனேஜரோட பிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்கு, சோ அதனால மேனேஜர் தான் காசு எடுத்து வெளியில யாருக்கோ கொடுத்துருக்கணும், சோ அப்ப இன்னொரு திருடன் வந்திருக்கான், அண்ட் ஏன் மேனேஜர் சத்தம் போடலன்னு யோசிக்கிறப்போ அப்போதான் மெகுலுக்கு எல்லாமே தெரிய வருது. இப்போ அங்க எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கும்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அங்க என்ன நடந்திருக்கும்னா, அங்க இன்னொருத்தவன் அந்த கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கணும், திருடன் சுடும் போது அந்த கபோர்டுக்கு பின்னாடி இருந்த கொலையாளி கபோர்டு பின்னாடி இருந்து சூட் பண்ணிருக்கான், திருடனோட புல்லட் செவுத்துல பட்டிருக்கு, அண்ட் இவனோட புல்லட் மேனேஜர் மேல பட்டிருக்கு, சோ அதனால மேனேஜர் இறந்துட்டான். அதுக்கப்புறம் மெகுல், அந்த கொலையாளி கண்டிப்பா இந்த பேங்க்ல தான் இருப்பான், எப்படின்னா அந்த மேனேஜர் கேபின்ல இன்னொரு டோர் இருக்கு, அது பேங்க்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, சோ கேபின் விட்டு வெளியில வந்து அந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி பாக்குறப்போ ஒரு மூணு எம்ப்ளாயிஸ் மேல சந்தேகம் வருது. இந்த மூணு எம்ப்ளாயிஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இதுல யாரு பேங்க் மேனேஜரை சூட் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் தாங்க மேனேஜரை சூட் பண்ணிருக்கான், எப்படின்னா அவன் ஷர்ட்ல மேனேஜர் வால்ல இருந்த பெயிண்ட் ஒட்டி இருக்கு, சோ அவன் தான் அந்த கபோர்டுக்கு பின்னாடி இருந்து மேனேஜரை சூட் பண்ணிருக்கான், அதனால பெயிண்ட் அவன் ஷர்ட்ல ஒட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்டா உள்ள திருடன் அந்த கண்ணை காட்டி எல்லா பீப்புள்ஸையும் கையை தூக்க சொல்லி மிரட்டுறப்போ அவன் அந்த பிளேஸ்ல இல்ல, சோ அதுக்கப்புறம் விசாரணைய அந்த எம்ப்ளாய்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவன் என்ன சொல்றான்னா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பிளான் போட்டோம், நான் மேனேஜரோட ஷோல்டர்ல சுடுறதா தான் அதுக்கப்புறம் நான் அந்த பிளேஸ்க்கு பணத்தை எடுக்க தான் போனேன், ஆனா அந்த இடத்துல பணமே இல்ல அப்படின்னு சொல்றான். எனது காசு உன்கிட்ட இல்லையா, அப்போ காசு யாருக்கிட்ட இருக்கும்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், காசு மேபி மேனேஜரோட நாலாவது பார்ட்னர் கிட்ட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். மேனேஜர் நிறைய தடவை மேனேஜரோட நாலாவது பார்ட்னர் கிட்ட போன்ல பேசுறப்ப கேட்டிருப்பேன், அவனும் அந்த பேங்க்ல தான் ஒர்க் பண்றான்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே மெகுல் பேங்க்கு போறாரு, அங்க போய் பாக்குறப்பதான் தெரிய வருது யாரு பணத்தை எடுத்ததுன்னு. யாரு பணத்தை எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
ஆன்சர் என்னன்னா, அந்த செக்யூரிட்டி கார்டு தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு. அதனால அவரு தான் அந்த நாலாவது பார்ட்னர். எப்படின்னா, அந்த செக்யூரிட்டி கார்டோட ஷூவை பாருங்க, அவர் ஷூல சேரு அதிகமா இருக்கு. சோ அவர் தான் அந்த பணத்தை அந்த விண்டோ பக்கத்துல போய் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் மெகில் அந்த திருட்டுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாரு. டிடெக்டிவ் மெகில்னாலே ராக்ஸ் தான். சோ நீங்க இதோட ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வீடியோவை லைக் பண்ணுங்க.